நியூசிலாந்து அணியுடன் முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் ஒரே ஒரு இடத்திற்காக மூன்று போட்டி போட்டு வருகின்றனர் டி ட்வெண்ட்டி உலக கிரிக்கெட் தொடரில் படுதொழிவிழந்த இந்திய அணி நேரடியாக நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது அந்த அணியுடன் மூணு டி டுவெண்டி மற்றும் மூணு ஒரு நாள் போட்டிகள் கொண்ட தொடரில் மோத உள்ளது இந்த தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மா விராட் கோலி உள்ளிட்ட வீரர்களுக்கு ஓய்வு தரப்பட்டுள்ளதால் டி ட்வெண்டி தொடரில் ஹர்திக் பாண்டியை கேப்டனாக நியமித்துள்ளனர் இரு அணிகளும் மோதும் முதல் டி ட்வெண்ட்டி போட்டி வெல்லிங்டன் நாளை நடைபெற உள்ளது இந்திய நேரப்படி மதியம் பன்னெண்டு மணிக்கு போட்டி தொடங்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த போட்டிக்காக தீவிர பயிற்சி ஈடுபட்ட இந்திய அணி பிளேயிங் லெவன் குறித்த ஆலோசனைகளையும் தொடங்கியுள்ளது பேட்டிங் வரிசை ஓரளவுக்கு செட்டான போதும் பவுலிங்கில் குழப்பம் ஏற்பட்டுள்ளது வேக பந்து வீச்சை பொறுத்தவரையில் டி டுவெண்ட்டி உலகப்பில் கலக்கிய அர்ஜித் விசிங் முதன்மை தேர்வாக இருக்கிறார் புவனேஷ் உக்குமர் தன்னை திரும்பிக்க கடைசி வாய்ப்பு தரப்பட்டுள்ளது ஹர்திக் பாண்டியவும் பவுலிங் செய்வர் என்பதால் மீதும் ஒரே ஒரு இடத்தான் இருக்கிறது இதற்காகத்தான் உம்ரான் மாலிக் ஹர்ஷல் பட்டேல் முகமது சிராஜ் என மூணு பேர் போட்டு வருகின்றனர் இந்தியன் எதிர்காலம் பார்க்கப்படும் உம்ரான் மாலிக் ஏனென ஜலந்திய அணியில் நூற்றம்பது வேகத்தில் வீசக்கூடியவர் அவர் ஒருவர் மட்டுமே இதுவரை மூணு போட்டிகளில் விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார் இவரை இந்த தொடரில் இருந்தாவது பயன்படுத்த தொடங்கினால்தான் அடுத்த டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைகள் தயாராக முடியும் இதேபோல இந்தியாவின் முன்னணி பவுலராக இருந்து வரும் ஹர்ஷல் பட்டேல் மற்றும் முகமது சிராஜ் ஆகியோர் டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பைக்காக இந்திய அணியுடன் செஞ்சு வெளியிலே தான் இருந்து வந்தனர் எனவே அவர்களுக்கு வாய்ப்பு தர வேண்டிய கட்டாயமும் உள்ளது இதனை எல்லாம் யோசித்து ஹர்திக் பாண்டியை முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்